சத்குரு சரணம் சத்குரு சரணம். நேச்சுரல் ஸ்லீப், இப்போ பாதி பேருக்கு நேச்சுரல் ஸ்லீப் வர்றதே இல்லை. எல்லோரும் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கிறோம், டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம், தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கோபம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் துரோகம் நினைக்கக்கூடாது, ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, முக்கியமானது ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே மண்டையில் வச்சுக்கக்கூடாது. எல்லாம் லெட் கோ, கடவுள் பார்த்துப்பார், எல்லாம் போயிடும் அப்படின்ற நிலைமை வந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கம் வரத்துக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்ல டீப் இன்ஹேல் எக்ஸேல், டீப் ப்ரீதிங். இன்ஹேல் பண்ணுறச்ச தொப்பை மேலே வரணும், எக்ஸேல் பண்ணுறச்ச தொப்பை உள்ளே போகணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுறச்ச தொப்பை உள்ளே போயிடணும், இன்ஹேல் பண்ணுறச்ச தொப்பை வெளில வரணும், எக்ஸேல் பண்ணுறச்ச தொப்பை உள்ளே போயிடணும். இதே மாதிரியே நம்ம தோப்பு கரணம் போட்டு உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா தூக்கம் வரும். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். நம்ம சீக்கிரம் படுக்க போயிடணும். சப்போஸ் உங்களோட படுக்க டைம் வந்து 10 மணின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 6 மணிக்கெலாம் உங்கள் டின்னரை முடிச்சிடணும். நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். காலையில் நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட்டு. நம்ம இட்லி ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கியிருக்கேன், இட்லி சாப்பிட்டாலே ப்ரோட்டீன் இருக்குது, அதில் கார்ப்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இட்லி வித் சட்னி, இட்லி வித் சாம்பார், பால், தயிர் எல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கலாம் காலையில். அப்படி மத்தியானமும் ரொம்ப வயிறு முட்டை சாப்பிடாதீங்க, மத்தியானமும் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு முக்கியமாக ரொம்ப லைட்டாக சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. 6 மணி சன்செட்டு ஆறுத்துக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்றலாம், டின்னர் சாப்பிட்றலாம், 1 சப்பாத்தி 2 தோசை அப்படி சாப்பிடுங்க. ஓவர்லோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தூக்கம் வராது, மூச்சு முட்டும். அதுக்கப்புறம் லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க, மில்க் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் நைட் சாப்பிட்லாம். ஏன்னா லிக்விட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தூக்கம் வரும். சரி, ஃபஸ்ட்டு ஃபுட்டு சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம சன்லைட்டு, சன்லைட்டே எட்டி பார்க்க மாட்டோம், நம்ம கருத்து போயிடும், டயன் ஆகிடும், சன் டயன் ஆகிடும், தலை சுத்தல் வரும். காலை வெயில் அவ்வளோ நல்லது. 6 மணிக்கு எழுந்திங்கன்னா வெயிலில் உங்கள் உடம்பை ஜென்ஸ்லாம் பனியன்லாம் கட்டிட்டு, வெறும் வேஷ்டி கட்டிட்டு, உங்கள் உடம்பை ஃபுல்லாக சூரிய பகவானுக்கு காமிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு விட்டமின் டி கிடுகிடுகிடு நேரிடும். லேடிஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற ஜன்னல், ஹால் கதவு எல்லாம் திறந்து வச்சு வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும். நம்மளும் போய் சூரியனை பார்க்கணும். முடிஞ்சால் காலையில் 1/2 ஹவர் வாக் பண்ணுங்கள், 8 போடுங்க. எனக்கு டைமே இல்லை, 8 போடுறதுக்கெலாம் டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் சூரியனை பார்க்கும்படி வச்சுக்கணும். வீட்டை போய் எட்டி வெளியில் போயாவது சூரியனை பார்த்துட்டு வந்துடணும். அப்புறம் நம்ம வேலை, வீட்டு வேலையெல்லாம் டைட்டாக இருக்கும். 11 மணி 12 மணிக்கு நம்மளுக்கே ஒரு கண் அசரும் அப்படி. அப்போது ஒரு நேப்பு, கோழி தூக்கம், 1 45 மினிட்ஸ் 1 ஹவர் தூங்கிடலாம். ஈவினிங் கம்பல்சரியாக, ஈவினிங் வெயிலில் நிறைய விட்டமின் டி இருக்குது, அதனால் அந்த சூரிய அஸ்தமனம் போது நல்லா நம்ம 2 மணி நேரம் வாக் பண்ணணும். பிரிஸ்கா வாக், ரன்னிங், ஜாகிங், ஸ்கிப்பிங், என்ன வேணால் பண்ணுங்கள். பாட்டு பாடுங்க, வெயிலில் நின்று பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சம் கம்பல்சரியாக பட்டால் தான் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வேலை செய்யும். காலையிலேயே நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் எல்லோரும் சூரிய வெளிச்சம் வேணும்னு. காலையில் சூரிய வெளிச்சம் பட்டால் தான் நம்ம பிரெயின் வந்து நல்லா சுறுசுறுப்பாகிடும். நம்ம நைட் தூங்கி எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டோபாமைன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, செரட்டோனின், ஹாப்பினஸ் மூடு கொண்டு வந்துடும். எப்படின்னா நம்ம ஸ்கல் உள்ள பிரெயின் இருக்குது பாருங்கள், தலையில் வேலை, முடி, ஸ்கின் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கல் இருக்குது, அதுக்கு மேலே நிறைய லிக்விட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பிரெயின் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு கூடவையாக கடவுள் வச்சுருக்காரு. எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு. ஹார்ட் எடுத்துக்கோங்க, நம்ம ரிப் இருக்குது, செஸ்ட் இருக்குது, ரிப் இருக்குது, செஸ்ட் கார்டு இருக்குது, அதுக்குள்ளே ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஹார்ட் வச்சுருக்காரு. அதெல்லாம் அந்தந்த இடத்துல கடவுள் அழகாக
நல்லா பொருத்தி வச்சுருக்காரு. அது வேலையை தானாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் ஓவர் பேர்டன் கொடுத்துருவோம். திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி மனசை வருத்தி வருத்தி என்ன நடக்க போகுது, நடக்கிறது நடந்தே தீரும். நம்ம திங்க் பண்ணுறதுனால ஒரு லாபம் கிடையாது, வருத்தப்படுறதுனால லாபம் கிடையாது, பணத்து பின்னாடி அலையிறதுனால லாபம் கிடையாது. எல்லாம் நடக்கிறது நடந்தே தீரும். எப்போ பணம் வருமோ அப்போ வரப்போகுது. யாரும் நம்மளை ஏமாற்ற போகிறதில்ல. கடவுள் ஏற்கனவே தலையில் எழுதி விதிச்சிருக்காரு, இப்படி கஷ்டப்படணும் நம்ம, இப்போ சந்தோஷப்படணும். ஒவ்வொரு காலகட்டத்தை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சுருக்காரு. எப்படி வெயில், மழை, வெளிச்சம், சூரியன் வெளிச்சம், இருட்டு, மேடு, பள்ளம், அப் டவுன் அப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி தான் நடக்க போகுது. நம்ம திங்க் பண்ணியோ வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஹாப்பி மூடு. அதுக்கு நம்ம ஈவினிங் ப்ரிம்ரோஸ் கூட ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஈவினிங் ப்ரிம்ரோஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டா கூட ஈவினிங் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹாப்பி மூடில் இருப்போம். நம்ம நைட்டானால் மெலட்டோனின் நல்லா செக்ரீட் ஆகும், நம்மளை நிம்மதியாக தூங்க வைக்கும். மாத்திரையை நிறுத்திட்டு நம்மளால் முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸு 8 போட்டு வாக் பண்ணுங்க, ஈவினிங்ஸில் 8 போடுங்க, ரிவர்ஸ் 8 போடுங்க, நடங்க, ரிவர்ஸ் நடங்க. ரிவர்ஸ் நடந்தால் எப்படி நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரிவர்ஸில் நடங்க. எல்லாம் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு எக்ஸசைஸ், யோகா பண்ணுங்கள், ஆசனாஸ் பண்ணுங்கள். நான் எத்தனை உங்களுக்கு ஈஸி ஆசனாஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். முத்ரா போடுங்க, சின் முத்ரா போடுங்க, அபான முத்ரா போடுங்க, பாபா முத்ரா போடுங்க, எல்லாம் போடுங்க. உங்களுக்கு அவ்வளவும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி க்ரீன் டீ, க்ரீன் டீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை குடிங்க. சாயங்காலம் 4 மணியோடு நிறுத்திடுங்க க்ரீன் டீ. நீங்கள் பாருங்கள் அந்த க்ரீன் டீயோட எஃபெக்ட் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். காஃபி கூட குடிங்க, காஃபி குடித்தாலும் 4 மணியோடு நிறுத்திடணும். 4 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த க்ரீன் டீயோ காஃபியோ சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு டின்னர் முடிச்சிடணும். 7 மணிக்கு ஜூஸு, என்ன வேணால் ஜூஸு, அந்த மாதிரி எது வேணால் குடிக்கலாம். ஜூஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், எது வேணால் சாலட் சாப்பிட்டுக்கலாம். லைட்டாக சாப்பிடுங்க, ஹெவி லோட். நான்வெஜ்ஜெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 மணி 9 மணி சாப்பிட்டிங்கன்னா அது டைஜஷன் பவர் இல்லாமல் நம்மளுக்கு வயிறை மந்தமாக்கி இரிட்டேஷன் ஆகிடும், இன்டைஜஷன் ஆகிடும், பவல் மூமெண்ட்ஸ் கஷ்டப்படும், வாமிட் வரும், கிடினஸ் வரும். அதனால் அதெல்லாம் சாப்பிடாமல் லெஸ் ஃபுட் சாப்பிடுங்க. இன்டேக் வந்து லெஸ்ஸாக இருக்கணும், அப்போ நல்லா இருக்கும். ஸோ நம்மளை நாமே தான் நம்மளோட ஹெல்த்தி லைஃப்பை நம்மளை நாமே மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டா தான் தூங்குவேன், இப்போ எல்லாம் வந்துருச்சு. நம்ம பாருங்கள் சொகுசு வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை வந்த உடனே நம்மளுக்கு வந்து எல்லா வியாதியும் கிடுகிடுன்னு நம்மக்கிட்ட வருது. வீட்டில் ஏசி, அப்புறம் காரில் போனால் ஏசி, அப்புறம் லிஃப்ட்டு தான் ஏறுவோம், ஆஃபீஸ் போய் மேலே ஏசியில் செய்வோம், திருப்பி அங்கேருந்து திருப்பி காருக்கு வருவோம். அந்த காருக்கு நடக்கிற 2 நிமிஷம்தான் நடையே. திருப்பி காரில் ஏசி, திருப்பி வந்து வீட்டில் வந்து ஏசியை போட்டுட்டு காலை நீட்டிட்டு உட்காந்துட்டுருப்போம். இதெல்லாம் செய்யவே கூடாது. கொஞ்சம் காரை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு நடக்கிறத பாருங்கள். லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் படிக்கட்டு ஏறுங்க. எவ்வளோ நல்லது, ஹார்ட்டுக்கு பெஸ்ட் மெடிசன் அது. அதனால் படிக்கட்டு ஏறுங்க, படிக்கட்டு இறங்குங்க. ஸ்டேர்ஸ் எவ்வளோ ஏறுறோமோ, எவ்வளோ இறங்குறோமோ நம்ம லங் கெப்பாசிட்டிலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், நல்ல எக்ஸசைஸ் பிராணாயமாக பண்ணுங்கள். எல்லா பிராணாயமும் ஈஸி நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியலையா, யூடியூப் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க எல்லாமே. எப்படி பிராணாயமாக பண்ணணும், எப்படி நம்ம ப்ரீத் அவுட் பண்ணணும், கபாலபாத்தி பண்ணுங்கள், இன்டைஜஷன் வந்தால் அக்னிசார கிரியா பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒன்றொன்றும் பஸ்ரிக்கா பண்ணுங்கள். மூடு அப்படியே மாறிடும். ஆக்சிஜன் உள்ளே போக போக நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மூடு, நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்துடும், மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் ஸ்லீப் சூப்பராக வரும். நீங்களே தூக்கமின் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்க போயிடுங்க. மைல்டாக பாட்டு வைங்க, ஜாலியாக வச்சு தூங்குங்க. ஓகேவா? ப்ளீஸ் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதே மாதிரி ஓவர்லோட் பண்ணாமல் சாப்பிடுங்க, நல்ல நிம்மதியாக வாக் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஸ்டே பிளஸ்ட். வாழ்க வளமுடன்.